आलय समत्व पोंगल अनोड वरवे उड़वर कड़ी उदयम उ कलेगे वेटे अड़ से नदर वि सीरुन विन असिपणि तुत कदिरवन उद पालुन पोंगल पानयिल आदवन पदत्ते अवनियिल पदिक्कुं पूदलं मदित्तु पुगल्वर तुदिक्कुं नमदु कुळंदै तरसाल आलयत्तिनुडैय समत्तुव पोंगल विडावर्कु इंद इनिमियान वेळैयिले ओरु अर्पुदमान निगल्विनै कालैयिलिरुंदु नाम सिरप्पान मुरैयिल निगल्त्ति कोंडिरुक्किरोम अंद वगैयिल मालै निगल्चियानदु इप्पोदु तोडंग इरुक्किरदु சிறப்பு விருந்தினர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி எம் தாயே எம் தமிழே உன்னை வணங்கும் விதமாக தமிழ் தாய் வாழ்த்து समत्व पोंगल इन्द चोल्ली इंदु इस्लामी सहोदरोड नाम नल्लुरव पाराटी वाड़ वेंडुम एन्पदर्कान ओरु अडयालम आग इंद विला अमै वेंडुम एन्रु कोडुत्त अलेप्पे एत्र वंदिरुक्र इदु इंद मेडिल विट्रुकुम अत्तुनी नल्ल उल्लंगलियुम सिरप्पाग इंद विलावुक्कु तल्लमै एत्र वळिनडत्तकूडिय पासत्तुक्कुरिय एन् अन्बु सहोदरी तायुमागिय कैथरीन आरोक्यसामी करवोस एलुप्पी वरुग वरुगवेंट्रु उलगर्कु उप्पाग ओलियाग वाळ वेंडुम एन्र आंडवर सोन्नार अदे वाळ्ंदु कोंडिरुक्किरार अव्वळुवुदान तनक्कु किडैत्त अत्तुणै अरुळैयुम आसरैयुम मत्तवर्गळोडु पगिर्ंदु कोळ्ळ वेंडुम एन्पदर्क्कागवे वाळ्ंगिन्र ओरु अरुमैयान ओरु नल्ल क्रिस्तवराग मट्टुमल्ल नल्ल ओरु मनुष्यराग नान् पार्क्किरेन् கடவுள் கொடுத்த அத்துணை திறமைகள் எழுத்தாகட்டும் அல்லது கொடுத்த அருள் செல்வம் பொருள் செல்வமாகட்டும் அதனை தான் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்காகவும் என்கின்ற ஒரு நல்ல மனம் கொண்டவர்தான் அவர். என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே எப்பொழுது அந்த குடும்பம் எனக்கு அறிமுகமானதோ இன்று வரை சரி அவர்களோடு ஒரு நல்லுறவு பாராட்டி அவருடைய குடும்ப காரியங்களும் சரி அல்லது என்னுடைய பங்கு நலனிலும் அக்கறை கொண்டவர்கள் எனக்கு மட்டுமல்ல இந்த மறை மாவட்டத்திற்கே நமக்கு அழகாக எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு நற்கரணை ஆலயம் இன்னும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நாம் அந்த நற்கருணை ஆலயத்தினை இது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அங்கு கொண்டு வர இருக்கிறோம் அந்த தெய்வீக பிரசன்னத்திற்கு முழுக்க முழுக்க நமக்கு உதவி செய்கின்ற குடும்பம்தான் இந்த கேத்ரின் ஆரோக்கியசாமி குடும்பத்தார் எனவே அவர்களை மீண்டும் கரவோசை எழுப்பி நாம் நன்றியோடு வரவேற்போம் திருமதி அமளி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பங்கு பெறினுடைய செயலர் அவர்களை இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பையும் நட்பையும் பாராட்டிக் கொள்வோம் அடுத்து நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றி இந்த விழாவினை அழகுபடுத்துவதற்காக நமக்கு கிடைத்த ஒரு நல்ல உள்ளம்தான்
கவிஞர் நந்தலாலா பாத்திருப்போம் பட்டிமன்றங்கள் எல்லாம் தம்முடைய திறமையினாலே சிரிக்க வைப்பது மட்டுமல்ல மாறாக அழுத்தமாக இந்த ஆட்சிக்கு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்ற கூடிய ஒரு தைரியசாலியாக நான் அவனை பலமுறை பார்த்திருக்கிறேன். எனவே நம்முடைய பங்குக்கு மறைவாக என்னோடு இருந்து நிறைய காரியங்களை செய்யக்கூடிய பாஸ்துக்குரிய நீமன் அண்ணா அவரிடத்தில் சொன்னேன், ஒரு நல்ல ஒரு சொற்பொழி மாற்றக்கூடியவர் எனக்கு அறிமுகம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல பொழுது கவலைப்படாத தம்பி நான் செய்கிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே இன்று சொல்வல்லார் வந்திருக்கின்றார்கள். அவருடைய உரை கேட்க போகிறோம். அதனால தான் மறையுறையக்கூடிய நம்முடைய தந்தை பால்ராஜிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்குவோம், எனக்கா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சால் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. எனவே நாம் எப்போ வேணால் மறையுறை ஆற்றலாம். இது போன்றவர்கள் எப்பொழுதாக தான் கிடைப்பார்கள் என்று சொல்லி கொடுத்த அழைப்பிற்கு இந்த மாலை பொழுதில் இன்னொரு வேலை இருக்கிறது வந்திருக்கின்றார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர் நந்தலால் அவர்களுக்கு நம்முடைய பிராங்கன் அவர்கள் வந்திருந்து இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வார்கள். அவருக்கு மீண்டும் கரவசை எழுப்பி நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம். அவரை தொடர்ந்து இந்த மேடையில் இஸ்லாமிய சகோதரர்களுடைய சார்பாக யாரை அழைக்கலாம் என்று நான் என்னுடைய சகோதரி கேத்ரின் ஆரிக்ஸ் சொன்ன பொழுது, டோன்ட் வெரி ஃபாதர், ஒரு நல்ல மனுஷன் நான் கொண்டு வரேன் சொல்லி அப்துல் சலாம் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உரத்த சிந்தனை அப்படிங்கிற கிளையினுடைய திருச்சி மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர். பேரை பாருங்களேன், உரத்த சிந்தனை, நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள். இன்னைக்கு இவங்களாம் அந்த நாட்டுக்கு தேவை, ஆனால் அந்த நாடு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இங்கே நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இளையோர் இயக்கத்தின் சார்பாக வந்திருக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் உரித்தாக்கிக் கொள்வார்கள். நம்ம மத்தியில் இன்னொரு அருமையான இஸ்லாமிய சகோதரர், இந்த கிராப்பட்டி இஸ்லாமிய மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பஸ்ருதீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சந்தித்து இந்த மண்ணுக்கு வர வேண்டும், நாம் இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த விழாவில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய மக்களை அழைத்து வரேன் சொல்லி இன்று கோலப்போட்டி ரங்கோலியெல்லாம் கலந்து கொண்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் சகோதரர் வாஞ்சோடு வந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய பாசத்துக்குரிய ரத்னம் அவர்கள் வந்திருந்து இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரும் கரவோசு எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் மேடையில் விட்டிருக்கின்றவர் பாசத்துக்குரிய செல்வம், சொல்ல தேவையில்லை, இந்த மண்ணுக்கு நெருங்கியவர். இந்த பகுதியிலே பலமுறை வென்று மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்றவர். நான் வந்த இந்த ஒரு வருட காலத்திலே அவரோடு பழக வாய்ப்பு கிடைத்தது. ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞராக நான் பார்த்திருக்கிறேன். எனவே நீங்களும் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புதல் கொடுக்க போன பொழுது ஃபாதர் நான் வர ஃபாதர் என்று சொல்லி இந்த நாளில் நம் மதியிலே வந்திருக்கின்றார்கள். எனவே செல்வம் அவர்களுக்கு திரு விக்டர் அவர்களை அழைக்கின்றேன். விக்டர் அவர்கள் செல்வம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி தொடர்ந்து அவருடைய பணி இந்த மண்ணுக்கு தேவை என்பதை சொல்லி வாழ்த்தி அவருக்கு நாங்கள் இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம் இந்த சமத்துவ பெருவிழாவில். நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய ஆசிரியர் இந்த வளாகத்து முழுவதும் கொடுத்தவர் பாஸ்துக்குரிய தந்தை பால்ராஜ் அவர்கள் சாத்தம்பட்டியில் வந்திருக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் நேரத்தில் நல்ல உறவோடு அவருக்கு மகுதுப்பட்டியில் போய் அந்த மக்களோடு நாம் இணைந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். பொங்கலுக்கு அவரை அழைத்த பொழுது வந்திருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய அருள்சாமி வின்சந்தை போல் சாமிக்குரிய அருள்சாமி அவர்கள் இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி அவரை வரவேற்று அவர் தந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி இது நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகின்றார்கள். வாங்கண்ணா கரவ செலுத்தி தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் சுபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இன்னொரு நல்ல உள்ளம் எப்பொழுதும் நம்மோடு உறவு கொண்டு உதவி செய்கின்ற தந்தை சதீஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய செபாஸ்டின் நம்முடைய பங்கினுடைய ஒரு புதிய பங்கு பெற உறுப்பினராக வந்து அருளாந்தரம் இருக்கக்கூடிய செபாஸ்டின் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சதீஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருக்கின்றார்கள். கரவு செலுப்பி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் சுபங்களையும் பிடித்தாக்கிக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை மேடையில் இருக்கின்றவர்களை மட்டுமல்ல வந்திருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களையும் நண்பர்களையும் எல்லா மக்களையும் இந்த இஸ்லாமிய சகோதரர் நிறைய பேர் இந்த நாளில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் என் பங்கு மக்களையும் இந்த நாளில் அருமையான நிகழ்ச்சியை பிறகு தரக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களையும் கரவோசை எழுப்பி நாம் இப்பொழுதே வரவேற்றுக் கொள்வோம். ஜோராவது கைதட்டி இந்த நிகழ்ச்சிக்கு நாம் தொடர்ந்து செல்வோம். நன்றி. புனித குழந்தை தெரசால் ஆலயம் கிராப்பட்டி திருச்சி, இவர்கள் நடத்தும் மதம் கடந்து மனித நேயத்துடன் வாழ
கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய பொங்கல் நன்னாளில் இந்த தை பொங்கல் மாட்டு பொங்கல் மற்றும் ஏறு தழுவுதல் என்பது தொன்மை வாய்ந்த ஒரு நமது தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இங்கே இந்த பொங்கல் என்பது புதிது உண்ணல் புறநானூறு 168 பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. புன்கம் என்றால் விளைந்த கதிர் மணிகளை பால் உலை ஏற்றி பொங்கி உண்ட பொங்கலை புன்கம் என்றனர். புன்கம் அது ஆங்கிலத்தில் பாயில்டு ரைஸ், அதாவது தமிழ் நம்ம சோறு என்று சொல்கிறோம். அதே போல் புதிதுண்ணல், ஏ செரிமனி இன் விச் த ரைஸ் ஆஃப் எ நியூ கிராப் இஸ் குக்குடு அண்ட் ஈட்டர் அட் அன் ஆஸ்பியஸ் ஃப்ளோர். புதிய ரக விளைந்த தானியத்தை நல் வேளையில் சமைத்துண்ணும் பங்கு தான் இந்த பொங்கல். நம்ம நாட்டை இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான விவசாய பெருமக்கள் அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நாம் இல்லை. அவர்கள் அரும்பாடுபட்டு சொந்த நிலமோ குத்தகைக்கு எடுத்ததோ அல்லது கூலிக்காக போய் வேலை செய்கின்றார்களோ பாடுபட்டு உழைச்சி அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த தைப்பொங்கலில் இந்த அரிசி. அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுடைய ஒரு பொருளாதாரத்தை நினைக்கிறது விவசாயிகள் தான். அது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே மாதிரி புதிய துண்ணுதல், டு செலிப்ரேட் த செரிமனி இன் விச் த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் கிராப்ஸ் ஆர் குக்குடு அண்ட் ஈட்டன் அட் அன் ஆஸ்பியஸ் ஹவர். அதாவது அந்த புதிதாக விளைந்த அந்த தானியத்தை தினை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அரிசியும் ஒன்று, அந்த தானியத்தை அந்த புதிய ஒரு பானையில் போட்டு பொங்கி சாப்பிடக்கூடிய அந்த நேரம் அதுதான் வந்து இங்கே வந்து முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவ பொங்கல் என்பது தொன்மை காலமாக இந்து இஸ்லாமிய கிறித்துவர் மட்டுமல்ல சமணர்களும் அவர்களும் சேர்ந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாயுடு சௌராஷ்டிரியர் மராட்டியர்கள் என்று சொல்லி எல்லாருமே இதை வந்து ஒரு பொங்கல் திருவிழாவாக சமத்துவ பொங்கலாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி மிக பிரமாதமாக என்னை அழைப்பு விடுத்தார் கேத்ரின் அரங்கசாமி அவர்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களை தான் நாங்கள் வந்து தேர்வு செய்திருக்கோம் என்று சொன்னார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நாடு இருக்கக்கூடிய சூழலில் இதை ஏற்பாடு செய்த இந்த சர்ச்சுடைய பங்குதாரர்கள் ஃபாதர் அவர்கள் எல்லாம் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக சமண தமிழர்களுடைய பொங்கல் விழா அவர்கள் எப்படின்னு சொல்லி கேட்டால், ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் அவர்களை அந்த வரலாற்றை என்ன சொல்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சுவேதரர்கள் என்று சொல்வார்கள். சுவேதரர்கள் அந்த பிரிவினர்கள் அவர்கள் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் என்று சொல்லி தீர்த்தங்கரர் உருவ சிலையை வைத்து வழிபாடு செய்து பொங்கலிட்டு கொண்டாடினார்கள். கிறித்தவர்களை பொறுத்த வரைக்கும் கிறித்தவ தமிழர்களுடைய பொங்கல் விழா கரவம் முதல் நாள் அது தை பொங்கல் அன்று அது அன்னைக்கு வந்து அந்த பானையில் அரிசி போட்டு அதை பொங்கி தமிழர்கள் செய்வது போல் செய்வார்கள். அது மட்டுமல்லாது ஜனவரி 17 மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் அந்தோணியார் பொங்கல் விழா என்று கொண்டாடுவார்கள். அதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இப்போ அதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் அந்த தேதி மற்றும் அந்த விழாவை மட்டும் குறிப்பிடுகின்றேன். அந்த 17 அந்தோணியார் பொங்கல் கொண்டாடக்கூடிய அந்த வேளையில் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா, காலை முதல் பட்டினி நோன்பு இருந்து உங்களுடைய நல்லாவே தெரியும் இஸ்லாமிய நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து வருஷத்தில் ஒரு மாதம் ரம்ஜான் மாதம் 30 உண்ணா நோன்பு இருந்து காலையில் 4:30 முடிச்சுட்டு தொழுதுட்டு 5 தொழுகையும் உண்டு, அதை இருக்கக்கூடிய அந்த 6:30 அங்கே அப்போ ஒரு தொழுகை உண்டு, அந்த தொழுகையை முடித்து விட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு நோன்பை திறந்து வீட்டுக்கு செல்வதல்ல, உடனடியாக தொழுகை உண்டு, மஹ்ரிப் என்று சொல்லக்கூடிய தொழுகை, அதை முடி தொழுத பிறகு வீட்டுக்கு சென்று ஒரு சட்டு இடைப்பாரி மறுபடியும் தொழுகை உண்டு. அது மாதிரி நாங்கள் செய்வோம். அது மாதிரி இவங்க வந்து இந்த கிறித்துவ தமிழர்கள் வந்து 17 காலையில் முதல் பட்டினி நோன்பு இருந்து அந்தோணியார் பொங்கல் கொண்டாடுகின்றார்கள்.
அப்ப என்ன செய்றாங்க கேட்டினா அந்த வெண்பொங்கல் இனிப்பு போன்ற தமிழர்கள் செய்யக்கூடிய அதே மாதிரிலாம் கர்த்தர் எந்த மாற்றமும் கிடையாது அதையெல்லாம் செய்து அதை யார் வீட்டில் வந்து சர்மப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் போய் பார்த்து அவர்களுக்கெல்லாம் இந்த பொங்கலை வழங்கி அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலை பற்றி தஞ்சையில் இருக்கக்கூடிய கவிஞர் வல்லம் தாஜ்பால் என்பவர் அவருடைய கருத்து அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வயல் காளைகள் வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த மதத்தாரையினும் பொங்கல் கொண்டாடுவார்கள் புத்தரிசி புதுப்பானை இவர்கள் புது மஞ்சளை தண்ணீரில் ஊற வைத்து உள்ளங்கையில் மருதாணி போடுவாங்க இல்லையா அது மாதிரி புள்ளி மாதிரி வச்சு இஸ்லாமிய குழந்தைகள் இந்த அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா வயல்கள் இருக்கும் அந்த வயலில் பாடுபடக்கூடிய காளைகள் அந்த காளைகள்லாம் அந்த அலங்காரம் பண்ணி குளிப்பாட்டி கொம்புகளில் வண்ணம் பூசி சூரியனுக்கு பொங்கல் படைப்பது மட்டும் கிடையாது மற்றபடி இந்த இனிப்பு பொங்கல் இந்த வெண்பொங்கல்லாம் வச்சு அதெல்லாம் செய்வாங்க இஸ்லாமியர்கள் செய்வது உண்டு ஆக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமயத்தவர்களும் அனைத்து மதத்தவர்களும் இந்த சமூக பொங்கலை வெற்றிகரமாக அன்று தொடங்கி இன்று வரை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள் அதே போல் இந்த ஏறு தழுவுதர் இது வந்து 98 வந்துட்டுருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 2008 ஒரு அம்மையார் அவருடைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்படி அவங்க அறிவுக்கு எட்டுச்சுன்னு தெரில ஒரு அறிவுஜீவின்னு நினச்சிட்டாங்க போல் அதை ஸ்பெயின் நாட்டை என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அந்த காளைகளை வச்சு இந்த அம்பை எய்து அந்த காளைகளை ஒரு விளையாட்டு உண்டு ஸ்பெயின் நாட்டில் உண்டு அது அது வந்து உண்மையிலேயே வந்து அது என்னென்னா அந்த பிராணியை வந்து வதம் செய்வது பார்த்திங்கன்னா அதை கொம்பு வச்சு பார்த்திங்கன்னா ஒரே ரத்த கலையாக இருக்கும் அதை வந்து ஒப்பிட்டு பார்த்து இந்த காளைகள் வந்து ஏர் தழுவது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க உச்சமன்ற நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அப்போ அவங்க வந்து வனத்துறை இந்த அமைச்சராக இருக்காங்க மத்திய அமைச்சர் அப்போ இந்த தீர்ப்பு வருது இனிமேல் யாரும் எங்கேயுமே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே எங்கேயுமே காளைகளை வதம் பண்ணக்கூடாது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க 2009 முன்ன நமது கலைஞர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார்கள் அவர் சட்டம் கொண்டிருந்தார் ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ஸ்பெயினுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த காலையை வந்து அவங்க விளையா இதான் செய்கிறாங்க ஸ்போர்ட்டும் இவா செய்கிறாங்க இது வந்து நம்மளுடைய தொன்று தொட்டது அதுக்கு பேரை பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த காலை அடக்குனாங்க இளைஞர்கள் தான் காயப்படுவாங்க எங்கேயாவது காலை வந்து கீழே உழுந்து வச்சு மரணம் அடைஞ்சின்னு செய்து வந்திருக்க இது வரைக்கும் அண்ணன் இருந்தால் இன்றைக்கு கிடையாது அப்போ இது வீர விளையாட்டு அதை பிடிக்க போகும்போது ஏதோ தவறி உழுந்து காயப்படுவாங்க அது அதுதான் உண்டு ஆக அந்த மாதிரி ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து கூட என்ன பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இந்த பீட்டா இந்திய விலங்கு நலவாரியம் இந்த இந்திய நீல சிறுவை சட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் தரலாம் ஒரு தொன்று தொட்டு செஞ்சுட்டு வராங்க அதை தடுப்போங்கிற நினைப்பு இல்லை விளம்பரத்துக்காக செய்யுது அந்த மாதிரி செஞ்சு என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி ஒரு உச்சக்கட்டத்துக்கு போட்டுச்சு அதனால் என்ன பண்ணாங்க 2011 ஜெயராம் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய வனத்துறை அமைச்சர் அப்போதைக்கு வனத்துறை அமைச்சர் அவர் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு தீர விசாரிக்கிறார் விசாரிக்காமல் என்ன பண்ணிட்டாரு இந்த காளையை கொண்டு போய் அந்த வன விலங்குகள் பட்டியலில் சேர்த்துறார் புதிதாக வன விலங்குகள் பட்டியல் என்னது எல்லாமே வந்து இது சிங்கம் புலி கரடி அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட விலங்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போனால் கூட நம்ம வந்து மியூசியத்தில் பார்க்குறோம் அதாவது இதில் பார்க்குறோம் ஜூவில் பார்க்குறோம் காட்டில் போனால் கூட என்ன செய்கிறோம் பந்தோபஸ்தா அது அழிஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம் நம்மளை ஒரு வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க சேஃபாக கொண்டு போய் காமிக்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் பார்க்குறோம் வந்ததுன்னா அந்த நம்ம யானை வந்துச்சு இந்த காரை கூட வந்து கால் எடுத்து மிதிக்க போச்சு தப்பிச்சாங்க அப்படின்னு வருது அந்த மாதிரி லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க யார் காலை எத்தையோ விசாரிக்கல அப்போது காட்சிப்படுத்தப்படக்கூடாத வனவிலங்கு பட்டியலில் காலை சேர்ந்து போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஏறு தழுவுதலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு மத்திய அரசுலேருந்து சரி ஒரு பலமான எதிர்ப்பு வந்துச்சு பார்த்தாங்க நம்ம இளைஞர்கள் விடுவார்களா நம்ம மாணவர்கள் இளைஞர்கள்
और पोराटते तौर मेरीना चन्नवो तुम पाता मुड़े अदान मुदल वेट इलय समुदाय मुदल वेट वह अड़य नीचे मरबड़ों जलिक और कड़ उ आंकड़ा सब से इले को अक्ति कारण निश्चय उत्मेना तिरपी वो इंडिया अब तक यार वो ऐर तलकू का जलिकूड़ा अब इन अन्यायम पांग तमिलनाटेको नम्बर वीर विद वो तलेचि इवर यार अब इप्ली क्यावालम वलिमान नमद इले कई और अलग चार अब यार कैदा माता पिता गुरु इत मूणु इत मूर सीपी अब कल निश्चय मेलकूर अल्लाह अदमारी येसु जीसस् अद मुगन गणेश तुणार आना इनकी ऐयापोल कुछ वीटल इनकी एं मयम पड़े वाक इनकी पोलामा और मण नेर कमा पाता और अब कम इनके योजना पड़ी पांगा वीटल अट्लीस्ट और नायत कम उ पिने सापड़ा नहीं पाप इवे उदी और नायत कम मेर को टाइम पिनेंगे सापड़ी पिनेट सापड़ी केटी एना पड़ी केटी से ट्यूशन सकें इला रोम इतना प्रच्चा कोशिपुर रे वर्ष तली अंदुमा उन्बुक ये अम्मा इं नम पड़ी नया न्यूस रोम कवल रोम वर्तमार इन न्यूस टीवी आन पड़ा इत मावी तूकपोड़ तानव तन कारण इत वयस मन अलतम इमक अलतम एव्वो तड़ कट ना और ओय पर आश्रिया सर्वीस कट तरव ना पातरें इनके नल्क ना वलम इं पाता मर्याद कारण नम का वी अंत अलत कारण अब कुछ कसम कौन अब कट्टी नाम वो नम्बे कालते सुर्ष को माड़ी कुंद वो स्कूल सेता अब कटा आश्रिया सार अंत पयान रे कणु मट विटें उन्ाटिया कणु मट विटें तोले उड़ी एलिया का ना मनिधन वर वो ना मनि या नव अरीवाल प्रचन नाटी इनकी सून अब यार कई पेटो कई ताय तंद ऐपे तटी के मुड़ा एपड़ी ताय वो पेटेड़को अंदप इन पड़ूंग वीटक पे कुछ अंप अंप से कुछ से सूमा पड़ पड़ी सुन यंत्री पड़ी कटी पड़ती अब कुछ वे उड़ी और ना पाता विषय और पेरासर पयान सूमा पाता पड़ी और पेरासरिया पयान अभी आशपड़ा डाक्टर डाक्टर अभी आशपड़ा इंजीनियर अभी आशपड़ आना पड़ पड़ पड़ी अब अंजान केंजा ऐंजा कई बैट वो क्रिकेट बैट वचर ना पड़चिटा ना कि परीक्ष फर्स्ट क्लास एलवे इरनूरु इरू मार्क अभी नंबिक सुलना अब तंदा चलो मवन विना सुल्हार नहीं वे पोना वे वीट ओटी अभी आना कयान अंत ड्रस्सोड वो उड़कटा अभी बक कई एटा अंत बना पड़ा वासी उना पाटा और वार्ते अभी पड़के सुटी आना ना बक कई वचर इन पड़क मुड़ीमा मुड़ा एपड़ी नहीं कमीना वो मानव इं इले ना वलिमान भारत सो नम कई आश्रिया नहीं कड़ी ना ये कड़ से
நம்ம மூணு பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு நல்ல வலிமையான ஒரு நல்ல இளைஞர்கள் இந்த நாட்டு கிடைப்பார்கள். நிச்சயமாக நாளைய பாரதத்தை வழி நடத்துவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லை. அப்துல் கலாம் கண்ட கனவு நிச்சயமாக நனவாகும். அது நனவாகும்னா யார் கையில் இருக்கு? பிள்ளைங்க கையில் இல்லை, பெற்றோர்கள் ஆகிய உங்கள் கையில் தான். நல்ல ஒரு சின்ன கவிதை இருக்குது, அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்டதை தான் பேசுவார்கள். வீட்டில் என்ன நடக்குதுங்களா? சண்டை, அப்பா அம்மா கூட சண்டை. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன திட்டிக்கிறாங்களோ அதுதான் பையன் பேசுவான். வெளியே ரிஃப்ளெக்ஷன் அதுதான் ஆகும். நம்ம நல்லபடியாக நடந்தோம்னா அதே வரும். நல்ல என்ன சொல்கிறேன், மாணவர்களுக்கும் நீங்கள் நிறைய வாசிங்க, படிக்கணும். வெறும் புத்தக புழுவாக இருக்காதிங்க, பாடத்தையே வருகிறாதீங்க. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நீதி கதைகள் அதெல்லாம் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல சிந்தனையோடு செயல்பட முடியும். அதான் அந்த பாருங்கள், முடிச்சிடுறேன். எனக்கு இந்த துண்டு சிரிப்பு வந்துருச்சு. பத்து நிமிஷம் சொன்னாங்க, கரெக்டாக பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்களும் இனிமேல் கவனம் செலுத்துவார்கள். எனவே நீங்கள் படிப்பிலும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் வாசித்தால் நிச்சயமாக அது உங்களை மேலே எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நம்ம புக்கை எப்படிப்பா வாசிக்கிறோம்? மேலேருந்து கீழே வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு புக்கை எப்படி வாசிக்க முடியும்? மேலேருந்து கீழே தான். கீழேருந்து மேலே யாரும் வாசிக்க முடியுமா? முடியாது, அர்த்தம் வராது. அதனால் அந்த புஸ்தகம் என்ன பண்ணுது, நம்மளை நூல் வந்து கீழேருந்து மேலே ஏணிப்படி மாதிரி ஏற்றி விடுது. எதில்? நம்மளே வாழ்க்கையில். புரியுதுங்களா? அது மாதிரி செயல்பட்டீங்கன்னா வலிமையான ஒரு நல்ல பாரதத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தன்பதுமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதம் கடந்த மனித நேயத்துடன் வாழ இணைந்து கொண்டாடும் சமத்துவ பொங்கலுக்கு தலைமை தாங்க என்ன அழைத்த பங்கு தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக, அதுவும் நகைச்சுவையுடன் சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கும் கவிஞர் நந்தலாலா அவர்களே, திருச்சி உரத்த சிந்தனை கிளையின் செயலர் திரு அப்துல் சலாம் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஒற்றுமையாக கூடியிருக்கும் பங்கு மக்களே, நாளைய எதிர்காலத்தை அமைக்க காத்திருக்கும் இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் சமத்துவ பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜோ லாரன்ஸ் அடிகளார் அவர்கள் ஒரு மனித நேயமிக்க துடிப்பான இளைஞர். அவர் பேச்சால் அல்ல, சாதனைகளால் உயர்ந்திருக்கும் மனிதர். சமத்துவ பொங்கல் மூலம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று எங்களை அழைத்திருந்தார். நாங்கள் எல்லோரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் தான் நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். நாம் ஒருபோதும் பிரிந்து இவர்களுக்கு வழிவிடாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இன்றைய சூழலுக்கு நமது ஒற்றுமையை குலைக்க நினைக்கும் சக்திகளை நாம் முறியடிக்க வேண்டும். சமத்துவ பொங்கல் வைக்க மட்டும் நாம் இணைந்து செயல்படக்கூடாது. சமுதாயத்திலையும் நம் வாழ்க்கையிலும் நாம் ஒற்றுமையுடன் சமத்துவத்துடனும் நாம் வாழ வேண்டும் என்பது எனது ஆசை. எனக்கு தலைமையேற்க வாய்ப்பளித்த பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.